பிளாக் அண்ட் ஒயிட் தமிழியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீபத்தில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து விலகிய பூபாலன் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் நிறைய மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க வேட்பாளராக இருந்தவங்கெல்லாம் அரசியல் பண்ணி ஏன் எல்லோரும் ஒன்றோடு இது பண்ணாமல் அங்கோன்றும் இங்கொன்றுமாக ஒருத்தர் செய்கிறது பார்த்து இன்னொன்று இன்னைக்கு ரெண்டு பேர் பண்ணுறீங்க அடுத்தது ஒருத்தர் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே எப்படி சார் சொல்றீங்க இல்ல இப்போ அவருடைய கருத்தியல் பிடிக்கல அப்படின்னா ஒட்டு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அது சார்ந்த முடிவுகளை இப்போ ஏதோ வந்து நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பண்றாரு அப்புறம் அடுத்த மாவட்ட செயலாளர் ரிசைன் பண்றீங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிகழ்வாள இருந்துட்டு இப்போ என்னன்னா விழுப்புரத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ரெண்டு மாவட்ட செயலாளர் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருடைய பார்வைக்கு தெரியுது இப்போ சமீபத்துல முத்துப்பாண்டி அவர் கூட கேட்டிருந்தார் என்ன இவங்க புறம் இருந்து வெளியே போகிறாங்களே ஏன்னா இவங்க கூட ஏன் ஒரு ஐம்பது பேர் கூட போகலை ஏன் நகையை வச்சுலாம் செலவு பண்ணியிருக்கான்னு சொல்கிறானே அப்படின்ட்டு நகையை வச்சு செலவு பண்ணதுக்கான ஆதாரம்லாம் எங்ககிட்ட இருக்குது இன்னொன்று ஐம்பது பேர் கூட போகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐநூறு பேர் நாளைக்கு என்னால் கூட்டி காட்டிய முடியும் எவ்வளோ பேர் விலகிருக்காங்கிறத ஒரு கூட்டமாக கூட்டிய என்னால் தனியாக காட்ட முடியும் அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐம்பது பேர் கூட விலகினாங்களா இல்லை இவனுக்காக ஐநூறு பேர் விலகிருக்காங்களா அப்படின்னு தெரியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது சார் இப்போ என் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நான் விளக்குறேன் அந்த மாவட்டங்களில் இன்னொரு பிரச்சனை இருக்கு அதனால அவங்க விளக்குறாங்க இப்படி தானே பார்க்கணும் உங்களை எல்லாம் வேற ஏதோ ஒரு சக்தி இந்த மாதிரி பேச தூண்டுது நீங்க 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 தானாவே இதெல்லாம் செய்யல சரி இப்போ என்ன அப்படின்னு கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகள்ல அதுதான் சார் மற்ற கட்சி நீங்க ஈடுபடுறாங்க அதுக்கு நீங்க பலியாகிறீங்க இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் ஒன்று சொல்றேன் சார் ஒரே கருமுட்டையில உருவான இரு குழந்தைகள் இருக்கும் இரு குழந்தைகளுமே பிறந்து வளர்ந்துரும் சார் வளர்ந்து ஒன்னு வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்கும் இன்னொன்னு கேட்காது இல்ல அப்பா அம்மா சொல்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நகரும் அது நகர்ந்து வெளியே போகும்போது நான் இவங்க வைக்க இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்காக அதை சொல்ல வரேன் இந்த குழந்தை மட்டும் எங்க அப்பனைக்கே புறக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரே வயத்துல பிறந்தது ஒரே கருவுல பிறந்ததுதான் ஆனா இரட்டை பெரியவே பிறந்திருக்கும் எல்லாம் ஒரே தத்துவத்தையும் ஒரே குள்கையும் ஏற்றுக்கிட்டதுனால அதை சொல்ல வரேன் நான் அப்படி இருந்து ஒருத்த மட்டும் வெளியே போகும்போது இவன் அப்பனைக்கே புறக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க வேற எவனோ ஒரு சக்தி கட்சி விட்டு வெளியே போனா இங்க கட்சியில என்ன பிரச்சனை வர உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு நம்ம அவனை எப்படி நடத்துறோம் அப்படிங்கறத பாக்க மாட்டீங்க அதை விட்டு வெளியே போனா எவனோ ஒருத்தர் பின்னாடி இருந்து ஒருத்தன் அப்படிங்கறது மட்டும் சொல்லலையே மாநில நிர்வாகிகள் சொல்றாங்க இடும்போட கார்த்தி சொல்றாங்க மகளிர் அணியில இருந்து சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்களா எந்த சக்தி இயக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க திராவிட சக்திகளை சரிங்க சார் அதான் சார் நேற்று காலையில் கூட ஒரு மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் இந்த விலகல் கடிதம்லாம் முகநூலில் நான் போட்டிருந்தேன் தம்பிங்க தொடர்ச்சியாக விளக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்ன பண்ணேன் நிறைய போட்டுகிட்டே இருக்காதிங்கப்பா நீங்கள் விலகல் கடிதம் போட்டால் யாராவது ஒரு பொறுப்பாளர் அனுப்பிச்சு விட்டு விட்டுருங்க நிறைய முகநூலில் போட்டுட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் குறைந்த ஒரு ஏழு எட்டு முகநூலில் கடிதம் போட்டிருப்போம் அதை எடுத்துகிட்டு ஒரு மாநில பொறுப்பாளர் போட்டிருக்காரு நாங்கள் நினச்சோம்னா திமுக வந்து ஒரு நாளைக்கு லட்சம் பேர் விளக்குற மாதிரியான கடிதம் போட முடியும் இவங்க இவங்களோட தமிழ் தேசிய சிந்தனைனா என்ன அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு புதுசாக வந்திருக்கு தம்பிட்டு யாருன்னா கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க திமுக எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் இதுதான் நம்முடைய தமிழ் தேசிய சிந்தனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது ஒரு மாநில பொறுப்பாளரே போட்டிருக்கிறாரு கட்சியிலேருந்து விலகிறதுக்கு காரணம் திமுக தான் அந்த லெட்டர்லாம் போட சொன்னது திமுக தான் அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் சார் அது முட்டாள்தனமான ஒரு விஷயம் கட்சியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு விலகிறவன் தான் இப்போ என் கூட நான் உறுப்பினராக சேர்த்தவன் நான் அவனுக்கு பொறுப்பை வழங்கியிருப்பேன் அவனுக்கு நிறைய பிரச்சனைக்கு நான் போய் நின்று இருப்பேன் பர்சனலாக அவன் வீட்டில் நல்லது கேட்டிக்கு போயிருப்பேன் அவனை போய் காவல் நிலையம் போயிருப்பான் பேசி கூப்பிட்டு வந்திருப்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யும்போது என்னோட சேர்ந்து விள விலகிறவனை திராவிட சக்திகள் இயக்குது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியானது என்ன சரியான பார்வை உங்களுது இது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் சரியாக இருந்தால் ஏன் விலக போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் வைக்க மாட்டேறீங்க சரி அண்ணன் இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்க சொல்றீங்க சீமான் கூட உங்க ஒருங்கிணைப்பாளர் கூட அப்படி பண்றாங்க அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடியவங்களும் சொல்றாங்களே அடுத்த கட்டமா இருக்கிறவங்க அதிகாரம் இருக்கா நாங்க போய் அணுகிற அளவுக்கு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கா அடுத்து சீமான ஆனா அவர்கள்லாம் சீமானுடைய நடவடிக்கைகளை சரி அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய விலைகள் தான் மற்ற கட்சிகளுடைய சதி அப்படிங்கிறாங்க நிச்சயமா கிடையாது சார் நீங்க என் அலைபேசி கொடுக்குறேன் சொல்லுங்க என்னுடைய அலைபேசி கொடுக்குறேன் ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுக்கோங்க என்னை எந்த சக்தி இயக்குதுன்னு பாருங்களேன் எல்லாமே வலி உணர்ந்து தான் சார் வெளியே போகிறான் சும்மான பொத்தம் போதும் நான் கூட இப்படி தான் நினச்சேன் சார் நான் தான் சேர்ந்து ஒருத்தன் வெளியேருனா அவனை இந்த சக்தி வேறு எதாவது இயக்குது இவன் அவகிட்டே பணம் வாங்கி தான் கட்சி விட்டு வெளியே போயிருக்கான் அதனால தான் முகர்நூரில் விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னு நானும் நினச்சிருக்கேன் இன்றைக்கி நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்கிட்ட அழைச்சி எல்லா கட்சிகளும் அழைச்சி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க என்ன தம்பி நம்ம கூட செயல்படுங்க நம்ம கூட செயல்படுது இந்த மாதிரி தான் பேசுறாங்களே தவிர இவங்க சொல்ற மாதிரி நான் பணம் கொடுக்குறேன் உனக்கு கார் கொடுக்குறேன் மூணாவது மாடியில் ஆபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னுலாம் எவனும் பேசல இதெல்லாம் வந்து இந்த மூணாவது மாடிங்கிற ரைமிங்க்காக சொன்னீங்களா இல்லை யாராவது சொன்னார் ஓ நீங்க காணொலில்லாம் நினைக்கிறேன் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி பேசுனாரு மூணாவது மாடலோ டம்மி ஆபீஸுன்னு சொன்னாரு நான் வெறும் ஆபீஸ்க்கு முடிச்சிட்டேன் பத்து லட்சம் பணம் ஒரு காரு மூணாவது மாடலோ டம்மி ஆபீஸு அது யாருக்கு பேச இப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு ஒரு சென்னையை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் தான் ஒருத்தர் பேசுனாப்ல எனக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசாகுது நான் தமிழ் தேசியத்தில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அப்படின்னு ஒருத்தர் பேசினார் ஏன் முத்துப்பாண்டியே பாண்டியே பேசியிருக்காரு மருது மக்கள் இயக்கத்தினுடைய முத்துப்பாண்டியே பாண்டியே பேசியிருக்காப்புல வந்து திமுக பணம் வாங்கிட்டு போறாங்க தம்பி அப்படின்ட்டு இப்போ நான் முத்துப்பாண்டி பாண்டிய மேலேயும் களைஞ்சி மேலே குற்றச்சாட்டு வச்சுன்னா ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைப்பேன் ஒரு காலையில் பத்து மணிக்கு பிரச்சாரத்துக்கு வருவாங்க ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க அவருக்கு சாப்பாட்டுக்கு போகும்போது எதாவது ஏசி ரூமாக இருக்கணும் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே சாப்பிட்ற இடத்துல இல்லை ஃபேனு ரெண்டு மூணு ஓடணும் அங்கே போயிட்டு நாலு மணி நேரம் தூங்குவார் அடுத்து நாலு மணிக்கு தான் மட்டும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் இப்போ நீங்கள் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் டெய்லியும் தூங்குனீங்களே நீங்கள் விசிக்காகட்டியோ திமுக கிட்டையோ பணம் வாங்கினீங்கன்னு நான் சொல்லட்டுமா ஏற்றுப்பீங்களா அதை இல்லை ஏ ஆதாரம் தான் இருக்கா நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது நான் சொல்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது சரிங்களா ஆதாரம் மற்ற ஒரு குற்றச்சாட்டை இவன் பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டு போயிட்டான் சரி எமௌண்ட்டை வாங்கினேன் சொல்லு இப்போ கச்சி விட்டு விலகின எல்லாருமே நீங்கள் பணம் வேண்டாம்னு சொல்கிறீங்க எல்லாருமே சேர்ந்து உங்கள் மேலே வழக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணுவீங்க நீ அவதூறு பரப்புற என்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற அப்படின்னு நான் வழக்கு கொடுப்பேன் எப்படி அதை நீங்கள் வந்து எவன்கிட்ட பணம் தான் நீங்கள் நிரூபிப்பீங்க ஆதாரபூர்வமாக நிரூபித்து காமிங்க அப்படின்னு நான் ஒரு வழக்கு போடுறேன் போகிறேன்னு வச்சிங்களேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நிரூபிச்சுடுவீங்களா எனக்கு இந்த தேர்தல் நேரத்தில் காசு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் புகாரில் காசு கொடுக்குறாங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க கட்சிக்காரனுக்காக கொடுக்குறாங்க எந்த கட்சிக்காரன் வாங்கியிருக்கிறான் எவனா தமிழ்நாட்டில் எவனா ஒருத்தன் வாங்கியிருக்கலாம் எனக்கு தெரியல என்னுடைய பார்வைக்கு வந்ததாக தெரியல ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் குறை சொல்கிறது எந்த அளவுக்கு சரியானது போகிறவங்களாம் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போது எல்லாரும் ஒன்றும் போகலை அதே நேரத்தில் இப்போது காளியம்மாள் அவங்களெலாம் கூட அந்த நேரத்துலருந்தே தொடங்கிச்சு பிசுறு அப்படின்லாம் ஆனால் அவங்களாம் தொடர்ந்து எங்கிட்டு தானே இருக்காங்க எங்கிட்டு தான் இருக்காங்களா சார் கட்சி இல்ல கட்சி சார்பில் எல்லாம் பேசிட்டு இருக்காது சரி ஒவ்வொருத்தருடைய மனக்குமுறலும் ஒவ்வொரு இதுல தான் சரி தெரியும் ஏன்னா ஒரு சிலர் இப்ப நான் சொல்லிடுறேன் வெடிச்சு சொல்லிடுறேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு அதிகமாக சகிப்புத்தன்மை தன்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் குனிய முடியும் அதுக்கு மேல குனிஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது கொட்டை கொட்ட குனிய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ தானே நம்ம சகிச்சு போறது இதுக்கப்புறம் இந்த பாதை நமக்கு சரியா வராது ஏன்னா நம்ம ஒரு நல்ல சிந்தனையோடையும் நல்ல நோக்கத்தோடையும் இந்த கட்சிக்கு வந்தோம் கட்சிக்கு நான் மட்டும் இல்ல வரக்கூடிய எல்லா தம்பிகளும் இன்னைக்கு வரவங்களும் சரி இல்லை நாளைக்கு வர போகிறவங்களும் சரி இந்த நோக்கத்தோடு தான் வருவாங்க என்ன நாம் தம்பி பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய சித்தாந்தங்கள் இவங்க அறிவித்த புத்தகங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதுக்கு நேருக்கு எதிராக தான் பிரச்சனை அதை வந்து வெடித்து சொல்ல முடியல ஒரு சில பொறுப்பாளர்களால் சரி இருந்துட்டமேலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படி இருந்துட்டமேலாம் இருக்க தேவையில்லை ஏன்னா எனக்கு இந்த கட்சியினால் எந்த தேவையுமே இல்லை நான் இந்த கட்சியில் பயணிக்கிறதுனால எனக்கு வந்து தானே தவிர எந்த பொண்ணு பொருளை எனக்கு வந்து சேர போகிறது கிடையாது அதனால் நான் நான் என்னுடைய காசையும் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய இளமையும் செலவு செஞ்சுக்கிட்டு நான் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதுதான் விஷயமாகவே இருக்குது இது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா எல்லா மாவட்டங்களும் இருக்குது சார் இந்த மாவட்டம் விழுப்புரம் மட்டும் கிடையாது விழுப்புரம் மட்டும் விதிவிலக்கு இல்லை எல்லா மாவட்டங்களுமே இருக்குது இப்போ நீங்கள் கட்சியில் கீழே இருந்தே எல்லா பொறுப்புகள்லேயும் வந்தீங்க அப்புறம் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தீங்க அப்புறம் மேற்கு மாவட்டம் இருந்தீங்க உங்களையும் தான் இந்த இருந்து இந்த பக்கம் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் இல்லை இல்லை சார் அது அதுதான் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் சார் நான் இருக்கிற இடத்துலே தான் இருக்கேன் என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ வடக்கு மாவட்டமாக இருந்துச்சு மயிலும் விக்கிரவண்டி இப்படி பிரிச்சிருந்தாங்க அதன் பிறகு பத்தொம்போதுக்கு பிறகு தெற்கு மாவட்டமாகச்சு விழுப்புரம் விக்கிரவண்டி இப்படி பிரிச்சிருந்தாங்க அப்போ தெற்கு மாவட்டம் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிழக்கு அது கிளை பொறுப்பாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் விக்கிரவண்டியில் மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் தொகுதி செயலரான அதன் பிறகு தெற்கு மாவட்டத்துக்கு தலைவரான அதுக்கப்புறம் இப்போ ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் அப்படின்னு பிரித்தாங்க பார்த்திங்களா அதில் தான் நம்ம மாவட்ட செயலர் ஆகிறோம் அப்போது நம்ம அங்கேயே தான் இருக்கிறோம் இவங்க நிர்வாகத்துக்காக பிரிக்கும் போது அந்த மாதிரி வருது இங்கேருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அப்படி போடலை இப்போ நான் விக்ரமனில் இருக்க என்ன செஞ்சுக்கு போடலை செஞ்சியில் இருக்கிறவரை விக்கிரவாண்டிக்கு போடலை அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி போடலை சரி இப்போது விக்கிரவாண்டிக்குலாம் பிரச்சாரத்துக்குலாம் வந்தார் அவர் அவரோட நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்போல்லாம் ஃப்ரீயாக பேச முடியுமா நிச்சயமாக பேச முடியாது சார் அவர் பிரச்சாரத்துக்கு உள்ளே வரமாட்டாரேன் நேரடியாக கூட்டத்துக்கு தான் வருவார் ஓ பக்களை தேடி வீடு வீடு அப்படிலாம் இல்லை நேரடியாக கூட்டத்துக்கு தான் வருவார் நாங்கள் தான் பிரச்சாரத்துக்கு போவோம் அண்ணா ஃப்ரண்ட்டில் நிறைய காணொலிகள் இருக்கு நான் வேலையே செய்யலைன்னு சொன்னவங்களுக்கு வேணால் அது காணொலிகளாக எடுத்து காமிக்கலாம் நான் முன்னாடி நான் இருசக்கர வாகனத்தில் வழி காமிச்சுட்டே போவேன் இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி வழி காமிச்சிட்டு போவேன் பின்னாடி பரப்புறைய வண்டி வரும் அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வண்டி வரும் அப்படியே தொடர்ச்சியாக வண்டிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இவர் அண்ணன் என்ன பண்ணுவார்னா கூட்டத்தப்போ சாயந்தரமாக வந்து கூட்டம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவார் அவ்வளோந்தான் அவ்வளோதான் கான்வாயில் வந்து எல்லாரும் அதெல்லாம் இல்லை அப்போ ஒரு தேர்தல அவர் என்னைக்கு கான்வாயில வந்தார் அப்படின்னா விக்கிர வண்டியில இறுதி கட்ட பரப்புரை ஒரு நாள் பண்ணோம் அதுக்கு தான் அதுக்குதான் அதில் தான் ஒரு இது மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் அந்த வண்டியில நின்று இருந்திருப்பாரு மற்றபடி இப்போது ஃபுல் டே பிரச்சாரம் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனாலும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு தான் கூட்டும் ஒரு தான் கூட்டம் மற்ற நேரங்கள்லாம் அதெல்லாம் எங்கேயும் வீதி வீதியா போய் பேசுற இதெல்லாம் ஓய்வுதான்டா ஓய்வு இருக்காது மற்ற மற்ற தொகுதிகளில் போய் பேசுவார் ம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ மற்ற இடங்களில் பேசுவார் இப்போ இடைத்தேர்தல் ஒரே தொகுதி தான் நடந்துச்சு அப்போயுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் வந்து பேசுவார் கலப்பு இதில் களத்துக்கெலாம் மாட்டார் வீதி வீதியெல்லாம் வர மாட்டார் இல்லை அவர் மேலே இன்னொன்று இப்போது ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க அவரே நிற்கிறாருனா அதுக்கு பிறகு அந்த தொகுதிக்கு போக மாட்டார் அந்த தேர்தலோடு முடிஞ்சிரும் அப்படின்லாம் குற்றச்சாட்டெல்லாம் ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் உண்மை தானே உண்மைதான் சார் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இன்னை வரைக்கும் திருவெட்டூர் போனதாக தகவல் இல்லை கடலூர் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ நின்னாரு அங்கேயும் போனதாக தகவல் இல்லை இல்லை எதனால் அப்படி ஒரு களம் களம் இல்லாமல் பேச்சினாலேயே கொண்டு வந்துடல போய் நின்னா போதும் மற்ற தமிழை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் மற்ற இருக்கிற ஆட்களை வச்சு பேசுவோமே அப்படிங்கிறதான் மற்றபடி ஏதோ தேர்தலுக்கெல்லாம் பொருட்செலவெல்லாம் வேணும் கட்சி தலைமையில் இருந்தெல்லாம் ஃபண்டெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்களா கண்டிப்பாக தர மாட்டேங்க சார் ஒரு ரூபாய் கூட தலைமையிலேருந்து தொகுதிக்கு எதுவுமே வராது அப்புறம் ரொம்ப கஷ்டம் இல்லை போஸ்ட் ஓட்டனும் இந்த இடைத்தேர்தலில் எல்லா செலவுகளையும் அவங்க முன்னே நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களே முன்ன நின்று பண்ணாங்க ஒரு சில இடங்கள்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில இந்த சின்ன சின்ன செலவு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி வர்றது மட்டும் நம்ம பண்ணணும் நம்ம கையிலேருந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவோம் யோசிக்காமல் மற்ற செலவுகள்லாம் இடைத்தேர்தலில் அப்போ தலைமையிலேருந்தே நேரடியாக வந்து பண்ணிட்டாங்க அவங்களே வந்து பண்ணிட்டு ஏன்னா வேறு யாரையும் நம்பலை இதுக்கு இடையில க கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கும் போது சிலர்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த நேரமும் ஒரு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொறுப்பு எதுவும் கொடுக்கலையா சார் அதனால தேர்தலத்துல தேர்தல் நேரத்துல பொறுப்பாளர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு வடிவத்தோட அவங்க உள்ள வந்தாங்க கட்சிக்குள்ள அவங்க தலையிட இருக்கு அப்படின்னு நிறைய பேரு பொதுக்குழுல கூட பொதுக்குழுல வந்தாங்க வேட்பாளர் அறிமுகம் கொடுத்தப்ப முன்னாடி வந்தாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாடி வந்து அவங்க உறுப்பினராக இருக்காங்க கட்சியிலருந்து இப்போ அவங்க வழக்கறிஞர் வேற அதனால வராங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு அடுத்த தலைமையை அவங்கள மூவ் பண்ணுறதுக்கு அந்த நோக்கம் முழுசாக இருக்குது அவருக்கு இருந்துச்சு இருக்குது அந்த நோக்கம் முழுசாக இருக்குது வெளிப்படையாக பேசியிருக்கு வெளிப்படையாகவே பேசலை ஆனால் இருக்குது எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க இதுக்கப்புறம் இதற்கப்புறம் ஒரு ஒருங்கிணைப்பாளராக அந்நியாரம் போடணும்னு அவருக்கு யோசனை இருக்குது அது உங்களுக்கு எப்படி தெரியும் சார் ஒரு நடக்கிற விஷயத்தை வச்சு தானே சார் நம்ம சொல்ல முடியும் அப்படி தான் முன்னிறுத்தினாரான்னு கேட்குறேன் யோசனை இருக்கலாம் அப்படியே தான் முன்னிறுத்தி எது ஒன்று அப்போ பொதுக்கூடில் முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கும் எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ வேட்பாளர் அறிமுகம் கொடுத்தப்போ முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதுக்கான காரணம் என்ன இத்தனை வருஷமாக ஏன் உட்கார வைக்கல இத்தனை வருஷமாக உட்கார வைக்கல சார் இப்போ உட்கார வச்சிங்களே அதுக்கான காரணம் என்ன அண்ணன்ட்டே கேட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கு அந்த யோசனை இருக்க போய் தானே உட்கார வைக்கிறீங்க இல்லைனா கொண்டு வந்து உட்கார வைப்பீங்களா இல்லை அதுக்கான தேவை இப்போ இல்லைல்ல அவர் அடுத்து வரணும் அடுத்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் பிராண்ட் ஆக முடியும் இப்போ இப்போது விஜய் கூட கூட்டணி வச்சு அடுத்து நாம் தமிழர் எப்படியா வரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அடுத்தது நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு விஜய் கூட கூட்டணி சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பால் வெண்ண திரண்டு வரும்போது பானை உடச்ச மாதிரி பண்ணுறீங்களே இல்லை சார் அப்படி வந்து கூட்டணி வராதுங்கிங்களா அவங்க வரையும் கூப்பிடல சார் தான் சொல்லிட்டு இருக்காரு ஏன் திரியல விஜய் கூட இவரே சொல்லிட்டு இருக்காரு இவரே என்ன கூட்டணி வைப்போம் சொல்லல தம்பி வந்தா நாங்க செய்வோம் தம்பி வந்தா நாங்க செய்வோம் அவங்க ஒரு தடவை கூட அண்ணன் வந்து அண்ணன் வரட்டும் அப்படின்னு சொல்லல அண்ணன் நாங்க வரன்னு சொல்லல இவராதான் கூப்பிட்டு இருக்காரு தம்பி வந்தா பாத்துக்கலாம் தம்பி வந்தா செய்யலாம் அப்படின்ட்டு அவரு ஒரு தடவை கூட சொல்லலை எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணிங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறது டோட்டலாக வாய்ப்பில்லை கண்டிப்பாக வாய்ப்பில்லை நாம் தமிழ் ராட்சியம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவர் இந்த மாதிரி எல்லாரையும் இக்னோர் பண்ணி இக்னோர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக ஒன்றிய கவுன்சிலர் கூட ஆக முடியாது இதை நான் ரொம்ப மன வேதனையோடு பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த வார்த்தையை வந்து என்னென்னா நான் இத்தனை ஆண்டுகள் நாம் தமிழ் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் நான் என் தொகுதிக்குள்ளே காலை வைக்காத ஊரே கிடையாது நான் போஸ்டர் ஓட்டாத சோறு கிடையாது எல்லா வேலைகளும் செஞ்சுருக்குறோம் ஆனால் இவர் இதே மாதிரி எல்லா பொறுப்பாளர்களையும் இக்னோர் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும் ஏன்னா இன்றைக்கி விலகிற எல்லாருமே விஜய் கட்சிக்கு போகிறாங்க விஜய் கட்சிக்கு போகிறாங்கன்னு இவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் விலகிற எல்லோரும் அதே மைண்ட் சாட்டில் விளகுறாங்கன்னா கிடையாது பயணிச்சா எல்லாருமே தமிழ் தேசிய சிந்தனையுடைய பயணச்சாட்கள் நாம் தமிழ் கட்சியில பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த கொள்கை எங்கே இருக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் எங்கே இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணி இருக்கா நிச்சயமாக இருக்கு அந்த மாதிரியான கொள்கைகள் இருக்கு எங்க இருக்கு விரைவில் சொல்றேன் இன்னொரு நாள் நிச்சயமா சொல்றேன் இல்ல ராஜீவ்காந்தி பக்கம் இருக்கா இல்ல கல்யாண சுத்திரம் பக்கம் இருக்கா ரெண்டு பேர் பக்கமும் இல்ல வேற இருக்கு இப்போ இருக்குது தமிழ் தேசிய சித்தாந்தம் யோசிக்கக்கூடிய நிறைய கட்சிகளும் இருக்கு நிறைய இயக்கங்களும் இருக்கு அப்படியே நம்ம போய் இயக்கமாக இயக்கம் இருக்கா என்ன நம்ம போய் ஏகமா இருந்துக்கிட்டு மறுபடியும் நாம் தான் முயற்சியை ஓட்டு போட முடியாதுல்ல இப்ப அந்த மாதிரியான ஒரு நீங்கள் என்றைக்கா யோசிச்சுருக்கீங்களா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் அவர் கட்சியில் ச வாக்கு சதவீதம் அவராது ஜெயித்தார் இப்படி ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்கட்டும் சிரஞ்சீவி இங்கெல்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தாங்க தங்களுக்கான ஒரு வாக்கு சதவீதமும் தாங்கள் எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் ஆனாங்க சீமானால் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் ம மக்களவைத் தேர்தலெலாம் போட்டி கொடுத்து ஏன் வெற்றி பெற முடியலை எங்க தவற விடுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுதான் சார் இப்போ என்னன்னா எந்த இடத்துல மைனஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மூலையிலேருந்து ஒருத்தர் அந்த மூலையில் போடுறதும் அவரே சொல்ற அவரையே சொல்றேன் அவரே நிற்கிறார் அவரையும் தான் அவரையும் செத்து தான் சொல்கிறேன் இவர் போன தடவை கடலூர் நின்னார் இப்பயும் கடலூர்லேயே நின்று இருந்தாருன்னா போன தடவை நின்று தோத்தாரு அப்படின்னு அனுதாபத்தில் கூட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கலாம் அல்லது சொந்த ஊரான காரைக்குடியில் போய் நின்றுக்கலாம் நீங்கள் காரக்குடியில் உங் உங்கள் சொந்த மாவட்டம் இல்லை காரைக்குடி அங்கே போய் நின்றுக்கலாம் இல்லை சிவகங்கையில் கூட நீங்கள் போய் நின்றுக்கலாம் எங்கேயுமே இல்லாமல் நீங்கள் திருவெட்டூர் வந்து நின்றீங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க திருவெட்டூரில் யார் இருக்கா நாற்பது சதவீதம் மக்கள் யார் இருக்காங்க அந்நி மொழி பேசக்கூடிய நபர்கள் தானே இருக்காங்க திருவெட்டூரில் இப்போ நீங்கள் தமிழ் தமிழ் பேசக்கூடிய போய் அங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்படி ஓட்டு போட நீங்கள் யோசிக்க வேண்டாமா இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன வெற்றியே பெறக்கூடாதுங்கிறத உங்கள் நோக்கமாக அது இது ஒண்ணு சொல்றங்க அவரு தன்னை தவிர்த்து வேற யாரும் வெற்றி பெற்று விட கூடாது வெற்றி தானும் வெற்றி பெறக்கூடாது தன்னை தவிர்த்து யாரும் வெற்றி பெற ஏன் என்ன புரிதல் வெற்றி வெற்றி பெற்றுட்டா இப்ப விஜயகாந்த் சாரோட கட்சியில இருந்து ஒரு சிலர் விலகி போனாங்கல்ல அந்த மாதிரி போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு மத்தவங்க விலகி போறாங்க தானா வெற்றி பெற்றோம்ல தானா சட்டப்பேரவையில் நான் ஒரு ஆளா போய் சட்டமன்றத்தில் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது இப்படிலாம் ஒரு கட்சி தலைவர் நினைக்க முடியுமா நினைக்கிறாரு சார் நினைக்கலாம் ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும் உங்க சைடில் இருந்து யோசிச்சு பாருங்க நினைக்கிறேன்னா ஒரு இந்த எலெக்ஷன் உங்களுக்காக நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன் சைடாக நான் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன் கேட்காத இடத்துல போய் கத்துறது தேவையற்றது தானே நான் இப்ப தான் சொன்னேன் நாற்பது சதவீதம் மக்கள் மேலே அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்கள் தான் அந்த தொகுதியில் இருக்கிறாங்க நீங்க அங்கே போய் நின்னீங்கன்னா நீங்க கத்துறது அவங்களுக்கு கேட்கவே கேட்காது கேட்காத ஒரு இடத்துல போய் ஏன் கத்தணும் தான் கேட்குறேன் உங்களுக்கு நீங்க உங்கள் சத்தத்தை கேட்கற ஒரு இடத்துக்கு போய் கத்துங்க அப்படின்னு சொல்றோம் அங்க ஏன் கத்த மாட்றீங்க அந்த தொகுதிகளில் வேற ஆட்கள் இருக்காங்களோ அவங்களச்சும் பேச வைக்க தானே அவங்கள நிப்பாட்ட வேண்டியது தானே நீங்கள் தேவையற்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே அவங்கள பேச வைக்கிறேன்னா அளவுக்கு சரியானதாக இருக்கும் எப்படி அங்கே வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்க எல்லா தொகுதிகளுமே இதுதான் சார் பிரச்சனை அவருக்கு யார் ஒருத்தரமே அங்கே ஆகவும் மாட்டார் அவரும் முகாந்திரம் ஆகிட மாட்டார் சரி இப்போது தொடர்ச்சியாக போயிட்டுருக்காங்க இதுக்கு சீமானுக்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்படி இருந்தால் அண்ணா கட்சி வளரும் இப்படி இருந்தால் மீண்டும் இதுக்கு உயிர் பெற வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றீங்க அதுக்கு முன்னாடி இந்த கலஞ்சியம் எல்லாம் இருக்காரு இல்லைங்களா ஆமா அவருக்குலாம் ஒரு சின்ன வார்த்தைகள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்ன என்ன சார் என்னன்னா இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இப்ப இந்த திரள் நிதி அப்படின்னு சொல்லும் இந்த கலஞ்சியம் ஒரு வார்த்தை பதிவு செய்யறாரு என்ன அப்படின்னா எவனா திரள் நிதினா ஐம்பது ரூபா கொடுத்துருப்பான் நூறுரூவா கொடுத்துருப்பான் அதிகபட்சம் போனால் ஆயிரம் ரூபா கொடுத்துருப்பான் எவனே ஒருத்தனை சொல்ல சொல்லு ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுத்தான் பத்தாயிரம் கொடுத்தேன்னு ஒரு லட்சம் ஒரு கோடி கொடுத்தன்ட்டு அப்படின்னு எந்த நாயாவது சொல்ல சொல்லவிடுங்கிறாரு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த நாய் ஏதாவது கொடுத்துருக்கான்னு கேட்குறோம்னு தோணுது நமக்கு ஆனால் அப்படி வயசில் பெரியவராக அப்படி சொல்ல முடியல தேவையற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது இப்போ இவ்வளோலாம் காலத்தில் ஐம்பது ரூபா கொடுக்குறோம் நூறுரூவா கொடுக்குறோம் உங்களுக்கு நாயாப்போ கோடி கோடியாக கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஆளா பார்ப்பீங்களா நீங்கள் ஒரு இயக்கம் வச்சிருக்கீங்களா நான் என்ன கேட்குறேன் சார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்து வெளியேறதுக்கான காரணம் நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர் தானே வந்து பேசணும் களஞ்சியம் யார் வந்து உக்காந்து பேசு அவன் என்ன பிரச்சனையில வெளியே போகிறான்னு உங்களுக்கு தெரியுமா அவன் என்ன அனுபவிச்சிருக்கான்னு பொறுப்பாளருக்கு தான் தெரியும் நீங்கள் இன்னொரு பொறுப்பாளரில் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கணும் களஞ்சியத்தையும் முத்துப்பாண்டியை வச்சு கூப்பிட்டு வச்சு பேசிங்கன்னா எப்படி இ இதெல்லாம் முதல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணோம் முதல்ல என்ன பேச வராங்கன்றத காது கொடுத்து அவர் கேட்கணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரமே தவிர இவர் நான் சொல்கிறது தான் கேட்டால் கேளு கேட்காட்டி போ விருப்பம் தான் இரு விருப்பம்லாம் வெளியே போ அப்படின்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இந்த வின்னர் படத்தில் வடிவேல் போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னாடா ஒருத்தனையும் காணா அப்படின்னு அந்த மாதிரி ஆகிருப்போம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க பின்னாடி அதே சமயத்தில் நாம் தமிழ்ச்சியினுடைய தம்பிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா சீமான அண்ணன் சொன்னது தான் எது ஒன்றையுமே சந்தேகப்படுங்க சந்தேகப்பாடையோட பார்த்து சரியான ஒரு இடத்துக்கு போங்க அப்படிங்கிறது தான் நிறைய கருத்துக்களை பதிவு செய்துருக்குறீங்க நன்றி சார் நன்றி